வெல்கம் டு மதுரை அம்மாச்சி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் தக்காளி எல்லாத்தினாலும் கவலைப்பட வேண்டாம், கருவேப்பிலையை வச்சு ஒரு சட்னி ஒரு குழம்பு மாதிரி செய்ய போகிறேன். வாங்க அதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்க்கலாம். ரெண்டு கைப்பிடி கருவேப்பிலையை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கிடுவோம். கழுவி எடுத்துருக்கிறதுனால முதல்ல ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிக்கிடுவோம். இந்த கருவேப்பில தலைமுடி வளர்ச்சிக்கு, சுகர் பேஷண்ட்டுக்கு, காலையில் வெறும் வயிற்றில் ஒரு கைப்பிடி கருவேப்பில சாப்பிட்டோம்னா உடம்பு வெயிட் லாஸ் ஆகும். இது ரொம்ப ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது இந்த கருவேப்பிலையில். கருவேப்பில பொடி பண்ணி சாப்பிட்லாம், கருவேப்பில குழம்பு வச்சு சாப்பிட்லாம், கருவேப்பில ரைஸு எல்லாமே இதில் வந்து நிறைய செஞ்சு சாப்பிடுறதுக்கு நிறைய வெரைட்டி இருக்குது இந்த கருவேப்பிலையிலே. கருவேப்பில ஊறுகாய் இதெல்லாம் நான் போட்டிருக்கேன். கருவேப்பில பொடி, கருவேப்பில ஊறுகாய் எல்லாம் நான் போட்டிருக்கேன். நீங்கள் இந்த வீடியோ போய் பாருங்கள். கொஞ்சம் ஆயில் ஊற்றுறேன். தக்காளி விற்கிற வடையில் இந்த மாதிரி சடனாக ரெண்டே நிமிஷத்தில் முடிஞ்சிடும். இந்த கருவேப்பில குழம்பு, குழம்பாக வச்சுக்கலாம், சட்னியாக வச்சுக்கலாம், இட்லி சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாம். அந்த தக்காளி வந்து 250 ரூபா 300 ரூபா விற்கிது. அதனால தான் உடனே இப்போ வந்து 2 நிமிஷத்துக்கு இந்த சட்னி செய்கிறதுக்கு, குழம்பு செய்கிறதுக்கு நான் உடனே போடுறேன் உங்களுக்கு வீடியோ. கருவேப்பில ஃப்ரை ஆகிடுச்சு. ஒரு 10 முந்திரி எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். அதோட 5 பச்சைமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுருவோம். இந்த முந்திரி பருப்பும் பச்சை மிளகாயும் நல்லா வதங்கட்டும். இதோட 1 கப் தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன், அதை இதில் போட்டுக்கலாம். துருவி எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிடுவோம். 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். 2 பல்பூண்டு போட்டுக்கலாம். அதையும் நல்லா வதக்கிடுவோம். மிக்சியில் கொடுத்து தான் அரைக்க போகிறோம், இருந்தாலும் நல்லா வதக்கிடுவோம். கருவேப்பிலையில் செஞ்சதுனே இதை சொல்ல மாட்டாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. நீங்கள் செஞ்சு பாருங்கள், உடனே செஞ்சு பாருங்கள். ஏன் வறுக்காமல் அரைக்கலாம்னு நினைக்கலாம் நீங்கள், ஆனால் கொஞ்சம் பச்சை வாசனை அடிக்கும்ல, அதனால் கொஞ்சம் வறுத்துட்டால் மனமாக இருக்கும், கருவேப்பிலை வாட இருக்காது. எப்பவுமே காலையில் எந்திரிச்சோன்னே பல்லு விளக்கிட்டு ஒரு கைப்பிடி கருவேப்பிலை நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன், உடம்பு நல்லா கலகலகலன்னு இருக்கும், நல்லா பசி எடுக்கும், உடம்பு வந்து ஊளச்சதையெல்லாம் குறைஞ்சிரும். நல்லா வதங்கிடுச்சு. இதை இறக்கி ஆற வச்சுட்டு மிக்சியில் வந்து 1/4 கப் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் கொடுத்து 1/4 கப் ரொம்ப தண்ணி ஊற்றிடும்டா, கொஞ்சம் கெட்டியாகவே அரைச்சி எடுத்துருந்துடுறேன். இந்த பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம வெங்காயம் போட்டு தாளித்து விட்டுறலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா, மனமாகவும் இருக்கும். தேங்காய் போட்டுக்கனால கருவேப்பிலையில் செஞ்சதுனே சொல்ல மாட்டாங்க, நல்லா இருக்கும். குழம்பாகவும் வச்சுக்கலாம், சாதத்துலேயும் போடலாம், இட்லிலேயும் நீங்கள் ஊற்றி சாப்பிட்லாம். இதுக்கு தேவையான உப்புக்கள் போட்டுக்கலாம், உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. சட்னி தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். 1 ஸ்பூன் கடுகு உளுந்து போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சு வச்சு 2 கருவேப்பிலை போட்டுக்கிறேன். வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கிறேன். நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கணும், அப்போ தான் நல்ல மணம் கொடுக்கும் அந்த சட்னிக்கு. சட்னின்னு சொல்ல முடியாது, குழம்பாகவும் ஊற்றி சாதத்துலேயும் ஊற்றி சாப்பிட்லாம், இட்லியில் சட்னியாக தொட்டு சாப்பிட்டுக்கலாம். 2 பல்பூண்டு போட்டுக்கிறேன், வதக்கி விட்டுறலாம். இன்னும் நல்லா வதங்கிடுச்சு. 1 பட்டை வத்தல் போட்டுக்கலாம். சரி சொல்கிற விழுத இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுருவோம். நல்ல மணமாக இருக்கும் கருவேப்பிலைனா, அவ்வளோ தூக்கலாக இருக்கும். சுகர் பேஷண்ட் உள்ளவங்களாம் டெய்லி இதை செஞ்சு சாப்பிட்லாம். சுகருக்கு ரொம்ப நல்லது கருவேப்பிலை சாப்பிட்டோம்னா, ரொம்ப உடம்புக்கு நல்லது, ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் கருவேப்பிலை சாப்பிட்டாலே. இந்த ஜாரில் அலசின தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். நீங்கள் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா தண்ணியாகவே ஊற்றிக்கோங்க, கெட்டியாக வேணும்னா கெட்டியாகவே வச்சுக்கோங்க. சாதத்தை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றது கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் இட்லிக்கெலாம் போட்டு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கோங்க. நான் இந்தளவுக்கே வச்சுக்கிறேன், போதும். நல்லா சுண்டிருச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டே அட்டகாசமாக இருக்குப்பா. சாதத்தெல்லாம் போட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. 1 தட்டு சாப்பிட்றதுக்கு 2 தட்டு சாதம் உள்ளே போகும். ஈஸியில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் ஊற்றிக்கங்க, போதும். கண்டிப்பாக 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கங்கப்பா, நல்ல மணமாக இருக்கும். இறக்கி வேற ஒரு பவுலில் மாற்றிடலாம். இந்த கருவேப்பிலை சட்னி குழம்பு பிடிச்சிருந்தா மதுரை அம்மாச்சி சேனலுக்கு லைக் பண்ணிடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.